வயசு அதில் போட்டு சிக்கனு மாவாக வெந்திருக்கு வயசு அதை அப்படியே உள்ளே வச்சு மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். சிக்கன் கிரேவி ஊற்றி ஃபுல் மீல் சரியலாம் அந்தளவுக்கு இருக்குது. சோகமாக இருக்கும் போதெல்லாம் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். ஆல்ரெடி அதுவே சாஃப்டாக இருந்தது, இது இன்னும் சாஃப்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி ஒரையூரில் இருக்க அக்கா மிஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம். எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரையூரில் இருக்குது. இது ரொம்ப இங்கே இருக்க லோக்கல் பீப்புள், ஐ மீன் இங்கே இருக்க பேச்சுலர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப லோக்கல்ஸ் ஃபேவரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஹோம் ஸ்டைல் நான்வெஜ் அண்ட் வெஜ் ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்களா. ஸோ அதை தான் பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி. பா திருச்சி வெயில சும்மாவே பழக்கம், இங்கே இன்னும் பயங்கரமாக பழகுது. அண்ட் எல்லா திருச்சி கேஸ்க்கும் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நம்ம திருச்சியில் இது எத்தனாவது வீடியோனே தெரியல. நான் ஆல்ரெடி நம்மளோட தாய்லாந்து வீடியோஸ்ல வேற போயிடுச்சா, நான் இங்க இங்கே தான் தினேஷ் இருக்கான். ஸோ அவங்ககிட்ட இருந்து அந்த லேப்டாப் வாங்கிட்டு போகலாம், லேப்டாப்ல இங்க ஏதாவது பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன் அப்படியே விடுறோம், இன்னும் நம்ம திருச்சியில சாப்பிட வேண்டிய ஃபுட்லாம் நிறைய இருக்கு. ப்ரோ எங்க ப்ரோ சாப்பிடலான்றப்ப தினேஷ் தான் இதை சொன்னான், ப்ரோ இது செம்மையா இருக்கும், இங்க ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட் நீங்களும் வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் ப்ரோ, இங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா. ஸோ திருச்சிக்கு நீ காலைல தான் வந்தேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அக்கா அம்மா பார்த்துருப்பீங்க போர்டு. ஸோ வாங்க உள்ள போகலாம், இது சந்துக்குள்ள இருக்கு, உள்ள போயிட்டு ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்றத என்ஜாய் பண்ணலாம். காலைல வந்து செம தூக்கம், நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன், ஒரு நல்ல கட்டு கட்டலான்னு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி கை கழுவுறது முக்கியமோ அந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தோடனே பார்த்து உட்காந்துட்டேன். நான் வரப்போ சொன்னேன் ப்ரோ ஒரு மணிக்கே வர சொன்னாங்க, அந்த தான் இது கூட்டம் வந்துடும் கரெக்டாக அது மாதிரியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோ அப்படி தான் இருக்கும் அப்படி. ஸோ இது வந்து அவங்களோட சிக்கன் சுக்கா ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பக்கோடா இருக்குது, அண்ட் எக் கிரேவி இருக்குது அவங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி தனியாகவும் கொடுக்குறாங்க, அண்ட் ஆம்லேட்டு முட்டை பொடி மாசு. ஸோ இங்கே வந்து இந்த பிளேட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்பளம் இருக்குது, கிழங்கு ஒன்று, சாம்பார் ஊற்றிருக்காங்க, அண்ட் ஒரு கூட்டு இருக்குது. ஸோ எஸ் ஃபஸ்ட்டு சாம்பார்லேருந்து ட்ரை பண்ண போகிறேன். சுட சுட இருக்குது சாம்பார். ஒருத்தர் வந்தோன்னு ஒரு டைலாக் சொன்னாரு, அது என்னன்றது நானும் சொல்றேன் இப்போ. சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல சாம்பார் மெஸ்ட்டில். ஆனால் நான் ஒன்னொன்று ஒருத்தர் உட்காந்துருக்காக சொன்னார், ஆகப் பொறுத்தவனுக்கு ஆகப் பொறுக்காதான் அப்படின்ற டைலாக் சொல்லிட்டு இருந்தேன். அது ஏன் சொன்னார்ன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அவரும் அப்படி தான் பயங்கர பசியில் வந்திருக்காரு போல, ஊற்றிட்டு சாப்பிட முடியலன்னு காண்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. பேஸ் நல்ல ஒரு சாம்பார் அவங்களோட பக்கடா இருக்கு. ஆனியன் பக்கடா. ஸோ மோஸ்ட்டாக இங்கே வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வராங்க. அக்கா மெஸ் பற்றி சொல்கிறப்ப அதை எல்லாருமே சொன்னாங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக 80 ருபீஸ்க்கு அவங்க வந்து இதை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல கலர், ரொம்ப நிறைய கலர்லாம் போடாமல் ஒரு சிம்பிளான கலரில் இருக்குது. பார்க்குறப்ப ப்ரோ வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு தனியான குழம்பு தான், பீஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க, பெரிய பெரிய பீசஸ். ப்ரோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ் அருமை. அப்பா எக்ஸ்பெக்டே பண்ணல சிக்கன் கிரேவி இந்த அளவுக்கு இருக்குன்னு. நெக்ஸ்ட்டில் அந்த சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா கலரே இருந்திருக்காது, ஐ மீன் ரொம்ப டார்க்காகவே இல்லை அந்த சிக்கன் கிரேவி. ஆனால் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் தெரியுது ஏன் இங்கே கூட்டம் வருதுன்னு. வயசு அதில் போட்டு சிக்கனு மாவாக வெந்திருக்கு வயசு, அதை அப்படியே உள்ளே வச்சு மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். கிரேவி சான்ஸே இல்லை, நல்லா தேங்காய் அடிச்சு போட்டு பண்ணிடுவாங்க. இதை பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு அதோடய கலர் எப்படி இருக்குன்னு. அது ஐ மீன் அது நிறைய நல்லா வெந்திருக்கனால அந்த போன்லாம் கூட அப்படியே தனியாக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவி ஊற்றி ஃபுல் மீல் சரியலாம் அந்தளவுக்கு இருக்குது. நல்லா தேங்காய், கரெக்டான மசாலா, ரைஸில் நல்லா ஒட்டுது அந்த குழம்பு. நல்லா தண்ணி தான் பட் ஸ்டில் அந்த ஒட்டுற அந்த ரைஸோடு ஒட்டிக்கும் போது சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஊர் சைடு கறி குழம்பு போட்டு அடித்து பரட்டி விட்டு அப்படி இருக்குங்க பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு கறி எடுத்து லைட்டாக முடியாலே ஃபுல்லாக அதில் இருக்க போன் மட்டுமே தனியாக வந்துடுது அந்தளவுக்கு இருக்குது. கறியை ஃபுல்லாக எடுத்து போட்டேன். அப்புறம் ஆம்லேட்டு, ஆம்லேட்டை அப்படியே பெருசாக பிச்சு
அப்படியே உள்ளே வச்சு இன்னைக்கு இதுதான் மிகப்பெரிய பைட்டாக போக போகுது. அப்படியே மூடி ஒரு பிரம்மாண்டமான பெரிய பைட் போயிடலாம். ஆக்சுவலாக போக முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். சோகமாக இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். நல்ல ஃபுட் சாப்பிட்றப்போ ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ், இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்கன் குழம்பு என்ன சந்தோஷமாக வச்சுக்குது. நம்ம தேங்காவும் நம்ம போட்டு சிக்கன் மசாலாவும் ஃபியூஸ் ஆகி மஸ்ட் ட்ரை சிக்கன் கிரேவி. முதல்ல போட்டு சிக்கன் சுக்கா அதுலேருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அதுவே சாஃப்டாக இருந்தது, இது இன்னும் சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாடி அது செம்மையான ஒரு ஜூஸ்னஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா மசாலா மேலே போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க அதை கடாயில். சிக்கன் சுக்காவும் இதுக்கும் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். அவங்ககிட்ட லிமிடெட் மெனுஸ் தான், பட் அதே வந்து அவங்க டேஸ்டியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த க்ரௌடு கரெக்டாக 140 தான் ஆகுது. அப்படியே கொஞ்சம் ஆம்பியன்ஸை பாருங்களேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏரியாவை சுற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க தான். ஒரு காமான வைப்பில் லஞ்ச் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கு தான் அது கிடையாது. நிறைய பேருக்கு இன்னும் அது கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே அவன் சொன்ன மாதிரியே தான் இருக்குது இந்த இடத்துல வைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட எக் கிரேவி. நிறைய பேர் எக் கிரேவி மட்டுமே தனியாக வாங்கி சாப்பிட்டு போனாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவியும் அதே மாதிரி தான், தேங்காய் போட்டு பண்ண மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு திக்கான கிரேவி. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதப்போல சிக்கன் கிரேவிக்கு கூட இருக்குது. ஒருவேளை சிக்கன் கிரேவி தானே அது அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுட் வருது. மீல்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு மஸ்ட் ட்ரை ப்ளேஸ். நானே முடிச்சிட்டேப்பா, ரைஸே முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் இருக்குது, அந்த ஆஃப் பாயில் அந்த முட்டை ஐட்டம்ஸில் எல்லாமே இருக்குது. யா மேடமாக வந்து ரசம் மோர் அந்த மீல்ஸ் லாஸ்ட்டில் முடிப்போம்ல, அந்த மாதிரி இதுவும் போட்டு முடிக்கிறாங்க எல்லாருமே. லாஸ்ட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிளேட்டை க்ளீனாக சாப்பிட்டு மோரை ஊற்றி அடிச்சுட்டு போகிறாங்க. முன்னாடி ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபீலை கொடுக்குது. அதுவும் அந்த சிக்கன் கிரேவியும் எக் கிரேவியும் டாப் நாச். சிம்பிள் பட் எக்ஸலண்ட். கொஞ்சமாக இங்கே ஆ போதுங்க போதுங்க போதும் போது போதும். ஸோ கைஸ் அவங்ககிட்ட உருண்டை குழம்பு இருக்கா. உருண்டை குழம்பு ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வடை மாதிரி பண்ணுவாங்களே அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அந்த குழம்புல போட்டிருப்பாங்க. இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதை தான் நான் முடிச்சுட்டு வரப்போகிறேன். ஸோ எஸ் இன்னொரு ரைஸ் சோர் வாங்கிட்டு ரசமும் அந்த சிக்கனையும் வச்சு சாப்பிட்டு வரேன். க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்குது, எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ எஸ் இதை முடிச்சுட்டு அவுட் ரோக்கு வரேன். ஸோ இது சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன். ஃபுட் வந்து பாதி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரியலி அவுட் ஸ்டாண்டிங். லைக் ஒரு நல்ல ஃபுட் கொடுக்குறாங்க அவங்க. நானும் சதாமும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பேசிகிட்டு இருந்தோம். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, சந்துக்குள்ளே வந்து இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே அப்படின்னு அவன் அதுக்கு தான் சொன்ன. டேஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களே அதை தான் சொல்கிறாங்க. நாங்கள் மெயினில் கூட இல்லை, அவங்க உண்மையாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தில தான் இருக்காங்க. வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சீரியஸ்லி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஐ மீன் அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்குது. ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் அந்த ஹோம் ஃபுட்டோட ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஈவன் எனக்கே நான் அவங்ககிட்டே சொன்னேன், நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, சிக்கன் குழம்பு டாப்பாக இருந்தது. அப்போ எக் முக்கியமாக சிக்கனாவது சரி, அதுக்குள்ளே சிக்கன் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எக் கிரேவி வந்து சீரியஸ்லி எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நல்ல செம டேஸ்ட்டு, அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் கூட்டு பொரியல், நான்லாம் கூட்டு வெஜ்ஜை தொடவே மாட்டேன், பட் அதை சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்ததுனால அதையும் சாப்பிட்டோம். லைக் அதுக்கப்புறம் அவங்களோட சிக்கன் சுக்கா, அப்புறம் எக் வெரைட்டிஸ் அவங்க வந்து நிறையா அந்த ஆம்லேட்டு பொரிச்ச முட்டை பொரியல் அப்புறம் ஆஃப் பாயில் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்து அதை பிளேட்டில் சர்வ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பிளேட் வச்சுட்டு அது மேலே லீஃப் வச்சு சர்வ் பண்ணுறாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல ஒரு இது கட் அவுட் இருந்தாங்க. இங்கே வந்து அந்த காரி துப்புறது இந்த கோலார் கொடுப்பாங்க வாயில போடுவேன். எனக்கே அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற போது அப்படி பண்ணிட்டு இருந்தால் கடுப்பாக இருக்கும். அதை கரெக்டாக விட்டுருந்தாங்க. நான் சொல்லிட்டு வந்தப்பா அது கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு மஸ்ட் ட்ரை ஃபார் இங்கே இருக்க பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பிளேஸ். அங்கே லாஸ்ட்டில் ஒரு மோரை குடிச்சிட்டு வெளியே வந்தப்போ திருப்தியாக இருந்தது. ஸோ நான் லொக்கேஷன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஐ எம் ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ அப்புறம் என்ன, ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சி யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.